Standing ovation kudukla. We love you so much, master. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுகிறேன், அதில் கொஞ்சம் பயமாக இருக்குது. நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும். ஜியோ ஸ்டுடியோஸ், ரமேஷ், ஜோதி மேம், ஜியோ ஹெட் ஜோதி மேம், ஷோபா மேம், நிதின்ஜி, வைகாம், எல்லாத்துக்கும். ஃபஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் மை ஃப்ரெண்ட் அனு. அனு, ரொம்ப தேங்க்ஸ் அனு, என் படத்தில் வேலை பண்ணதுக்கு. உங்களோட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் எப்பவுமே தெரியும். ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஷூட்டிங் அப்போது ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அப்படி இருப்பாங்க. ஆர்ட் டைரக்டர் ஸ்மூத்தி சார், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிச்சது, டவுட்டே வேண்டாம். ரொம்ப நல்லா இருந்தது செந்தில் சார், ரொம்ப தேங்க்ஸ். தென் விஜய், தேங்க்யூ விஜய். எனக்கு மை ஃபேவரெட், எப்பவுமே விஜயை பார்த்து அவரோட எனர்ஜி லெவல், என் எனர்ஜி லெவலை சொல்கிறார், அவர் எனர்ஜி லெவல் பயங்கரமாக இருக்கும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசிகிட்டே இருப்பார், அவர் எனர்ஜி லெவல் ரொம்ப பிடிக்கும். என் படத்தில் எப்பயோ போட்டே ஆணும்னு நினச்சேன், அவரை போட்டுட்டேன். அபிஷேக், என் கிட்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேன் உங்களுக்கு. அப்போ தான் யாருன்னு தெரிய வந்தது. அப்போ தான் உடனே சொன்னேன், அவர் பிடிங்க, அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி கோவிந்த் சார், ஐம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. 96லேருந்து பயங்கர ஃபேன். இந்த படத்தில் வந்து மியூசிக் டிஃப்ரெண்ட் ஜானரில் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து ஸ்லோ மியூசிக் தோழி மாதிரி ஒரு சாங், பட் அச்சமில்லை சாங் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் அப்படி இருந்தது. துல்கர் சார் பாடின விதமும் பயங்கரமாக இருந்தது, அப்படி ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இப்படி ஒரு எனர்ஜி ஒரு சிங்கர், கிரேட் சிங்கரை பார்த்தேன். ஆஸ் அ சிங்கர் துல்கர், தேங்க்யூ ஸோ மச். மதன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ரைட்டிங், உங்கள் ரைட்டிங் வந்து எனக்கு ஏற்கனவே உங்கள் லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், பட் ரைட்டிங் வந்து ரொம்ப அசந்து போனேன். நீங்கள் பேர் யாழன், மலர்விழி, மோனாலா வச்ச விதம், இப்போது எல்லாருமே அதை அந்த பேரை வச்சே பேசுகிறாங்க. தென் மை ஃபேவரட் கேமராமேன் பிரீதா. இந்த படத்தில் விஷுவல்ஸ் சான்ஸே இல்லைங்க, அவங்க அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இனி அயன் லேடிலாம் சொன்னாங்க, லயன் லேடின்னு, அவங்க தான் அது. ஒரு கேமரா பிடிச்சிட்டு அப்படி தூக்கிட்டு அப்படி ஆப்ரேட் பண்ணால் அப்படி அப்படி கெத்தாக இருக்கும், பா எப்படி இருக்காங்க பார் அப்படின்னு சொல்லலாம். தென் எனக்கு பின்னாடி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அரீனா, தேங்க்யூ ஸோ மச். ஆன் ஸ்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சிலதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபுல்லாக கூட இருந்திருக்கீங்க. ஸ்ருதி, ராஜா, ராம், அருண், லீலாவதி, பிரசன்னா, என் அசிஸ்டன்ஸ் கூட, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவங்களாம் இருந்தனால தான் நான் இங்கே இருக்கேன். அதே மாதிரி அதிதி, தேங்க்யூ ஸோ மச். அதிதி வந்து ஒரு படத்தை கேன்சல் பண்ணி என் படத்துக்கு வந்து பண்ணாங்க, நான் அதுக்கு மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. காஜல் அகர்வால், எப்பவுமே பார்க்காத ஒரு காஜலை பார்க்கலாம் நீங்கள். த வே ஷி பர்ஃபார்ம் இஸ் வெரி குட், சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் மை ஃபேவரெட் துல்கா. துல்கர் சொல்லும்போது ஒரு எமோஷன் அது. துல்கர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைப்பாரான்னு எனக்கு தெரியாது, ஐ எம் பிளெஸ்ட். அதுமாதிரி ஒரு ஹம்பிள், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் இஸ் ஆக்டிங். ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுவார், ஒரு ஆக்ட் பண்ணுறதே தெரியாது, ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும் இப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் என் படத்துக்கு ஒத்துக்கிட்டு. என் ஃபஸ்ட் டைரக்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே ஒரு எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லுவேன், ஒரு ஹாக் பண்ணி ஐ லவ் யூ துல்கா சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஐ லவ் யூ ஸோ மச். வேறு யாரோ பேர் விட்டுருந்தா ஐ எம் சாரி, தேங்க்யூ ஸோ மச். மை ஹஸ்பண்ட், அவருக்கு சொன்னால் பிடிக்காது. தென் ராதா, அவங்க வரல, லேட்டாக வராங்கன்னு நினைக்கிறேன். ராதா, ரொம்ப தேங்க்ஸ். எடிட்டிங் அப்படி ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ராதா கூடயே இருந்து நம்மளே கரெக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சரியில்லை மாஸ்டர் இப்படி பண்ணலான்னு. அந்த மாதிரி கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எடிட் பண்ணது. லாக்டவுன்லலாம் என் வீட்டில் அப்படி ஜாலியாக உட்காந்து எடிட் பண்ணுவோம். வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி பிரில்லியண்ட். தென் தேங்க் மை ஹஸ்பண்ட், பின்னாடி ஃபுல்லாக எனக்கு பேக் போனாக இருந்து
நான் ஷூட்டிங் போயிட்டு கோரியோகிராஃபி போயிட்டு வருவேன், பட் இந்த ஃபுல் கண்ட்ரோல் பண்ணது அவர் தான், என்னை ஆப்ரேட் பண்ணது அவர் தான். எனக்கு பின்னாடி அவர் இருந்திருக்காரு லைஃப்பில், தேங்க்யூ ஸோ மச். அதுமாரி ஃப்ரீயாக என்னை வேலை பண்ண விட்டுருக்காரு. கௌஷிக், ரொம்ப தேங்க்ஸ், என் படத்தில் பார்த்தா இருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ். மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிகில், ரொம்ப தேங்க்ஸ். யாரதா விட்டுருந்தா மன்னிச்சிங்க, தேங்க்யூ ஸோ மச்.